Hi friends, so நாம் இந்த வீடியோல் என்ன பார்க்க போறோம் அப்படினா minor disorders in pregnancy. அதாவது நம்ம பிரெக்னண்டா இருக்கும்போது நமக்கு வர சிம்டம்ஸ் சைன்ஸ் நமக்கு வர சின்ன சின்ன உடல் உபாதைகள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ரெமெடிஸ் என்ன அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நாசியா அண்ட் வாமிட்டிங். அதுதான் வந்து நிறைய பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. அதை நம்ம மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு மெடிக்கலாக சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக இந்த மார்னிங் சிக்னஸ் நாசியா அண்ட் வாமிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 20 weeks சப்சைட் ஆகிடும். ஸோ எதனால் நாசியா வாமிட்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெக்னென்ட் விமன்குள்ளே உடம்புல நடக்கிற சில ஹார்மோனல் சேஞ்சஸால தான் இந்த வாமிட்டிங் நாசியா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல செக்ரிட் ஆகிற HCG லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஒருத்தர் வந்து கருவுற்றிருக்காங்க அப்படின்ற நிலையில் அந்த HCG ஹார்மோன் அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாமிட்டிங் நாசியா வந்து ப்ரெக்னென்ட் விமனுக்கு இருக்கும். அது வந்து நாளடைவில் ஒரு 16 to 20 weeks ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் போது அந்த வாமிட்டிங் அண்ட் நாசியாவும் தானாகவே குறைய ஆரம்பிக்கும். இதுதான் மோஸ்ட்டாக அந்த நாசியா வாமிட்டிங்க்கு உண்டான காரணம். ஸோ இதோடைய ஹோம் ரெமெடிஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து எந்தெந்த ஃபுட்டெல்லாம் வந்து அந்த டைமில் வந்து உடம்புக்கு ஏற்றுக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட் எடுத்துக்கணும். ஃபேட் கம்மியாக இருக்கிற ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப ஸ்பைசியான ஃபுட், காரத்தன்மை உள்ள ஃபுட்டெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒவ்வொரு ப்ரெக்னென்ட் விமனுமே வந்து யூனிக்கானவங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களோட உடம்பு பற்றி. உங்களுக்கு எது வந்து செட் ஆகுதோ அந்த ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து வாமிட்டிங் நாசியா வர மாதிரி இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாமிட்டிங் நாசியா இருக்கிற டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றது நல்லது. அது வந்து வாமிட்டிங்கை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஈட் ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வாசனைகள் பிடிக்காது அவங்களுக்கு. சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து குக் பண்ணும்போது வாமிட்டிங் சென்சேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி வாந்தி வதற மாதிரி இருக்கும். சாதம் வடிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் ஒத்துக்காது. இதெல்லாமே நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ கொஞ்ச நாளைக்கு குக்கிங் அவாய்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிக்காத ஸ்மெல் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாமிட் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய வந்து லிக்விட்ஸ் ஃப்ளூவிட்ஸ் எடுத்துக்கணும். தண்ணி நிறைய குடிக்கணும், ஜூஸ் குடிக்கணும். வாமிட் வருதுன்றதுக்காக சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக சாப்பிடணும். வாமிட் கொஞ்சம் வந்தாலுமே அட்லீஸ்ட் ஃப்ளூவிடாக எடுத்துக்கணும். இல்லை வந்து உங்களுக்கு எது வந்து வாமிட் வராமல் இருக்குது அப்படின்னா அந்த ஃபுட்டை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். நேச்சுரல் ரெமெடிஸும் நிறைய இருக்குது. நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வாந்தி வர மாதிரி இருக்குது அப்படின்னா லெமன் வந்து முகந்து பார்க்க சொல்லுவாங்க. அதோடைய ஸ்மெல் வந்து வாமிட் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. சில பேருக்கு இது ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் புளிப்பு மிட்டாய், புளிப்பு சுவை உள்ள சில ஃபுட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடும்போது வாமிட்டிங் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்னு நிறைய வந்து நேச்சுரல் ரெமெடிஸில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாமிட் வர மாதிரி இருக்குது நம்மளுடைய மைண்ட் சைக்கலாஜிக்கல் ரிலேட்டட் ஆன விஷயங்கள் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதாவது நம்ம வாமிட் வரும்னு நினச்சிட்ருக்குது பதிலாக வி கேன் டைவர்ட் ஆர் செல்ஃப். நம்ம டிவி பார்க்கலாம், இல்லை வந்து யார்கிட்ட பேசிகிட்ருக்கலாம், மியூசிக் கேட்கலாம், புக்ஸ் ரீட் பண்ணலாம். அதாவது ஹெவி ஒர்க் அவுட் இல்லாத ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு டைவர்ஷனல் தெரப்பியாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த வாமிட்டிங் நாசியா அதை பற்றின நினப்பு இல்லாத போது இன்னுமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அது உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். அண்ட் சம் டைம்ஸ் பார்த்திங்கன்னா சில பேருக்கு அல்சர் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாமிட்டிங் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எதனால் உங்களுக்கு அல்சர் இருக்கோ அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. சில சமயங்கள் ஸ்ட்ரெஸ் கூட வந்து இதை க்ரியேட் பண்ணும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அடிக்வேட் ரெஸ்ட் வேணும், நல்ல தூக்கம் ஸ்லீப் வேணும். இதெல்லாமே வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் டைமில் ஜாஸ்தி பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேப்லெட்ஸும் நிறையவே இருக்குது. ஆன்டிஎமெட்டிக் டேப்லெட்ஸ் இருக்குது, நிறைய டாக்சினேட் அப்படின்ற டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து கடையில் டாக்டர் அட்வைசபிளாக நீங்கள் வந்து எடுக்கணும். அண்ட் இதையும் தாண்டி உங்களுக்கு வாமிட்டிங் வந்து சில பேருக்கு இட்ஸ் வெரி வெரி ஹை, ஒரு நாளில் நிறைய வாமிட்டிங் இருக்குது
அதுவே உங்களுக்கு டிசினஸ்ஸாக கிடினஸ்ஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது ரொம்ப பயப்பட வேண்டிய ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இது வந்து சீக்கிரமாகவே வந்து சரியாயிடும். ஒரு 3 to 4 months அப்புறமா வாமிட்டிங் அண்ட் நாசியா சரியாயிடும். சில பேருக்கு மட்டும்தான் டெலிவரி வரைக்குமே வாமிட்டிங் நாசியா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவே சில பேருக்கு தான். அவங்களும் வந்து இந்த ரெமிடிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா குழந்தை நல்ல வெயிட்டோட ஆரோக்கியமாக பிறக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நாசியா வாமிட்டிங்கோட சேர்ந்து இருக்கிற ஒரு விஷயம் ஹார்ட் பேர்ன் அப்படின்ற ஒரு சிம்டம். ஹார்ட் பேர்ன் அப்படின்னு நெஞ்செரிச்சல், நெஞ்சு கரைச்சல், நெஞ்செரிச்சல், அதாவது எடுத்துக்கிட்டு வர்றது வாமிட்டிங் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ட அப்புறமே சாப்பிட்ட சில கண்டென்ட் வந்து வாய்க்கு வெளியே வர மாதிரியான ஒரு ஃபீலிங், அது எரிகிற மாதிரியும் இருக்கும் சில ப்ரெக்னென்ட் விமன்ஸ்க்கு. அதுதான் ஹார்ட் பேர்ன். சம்டைம் அதோட கூட சேர்ந்து வாமிட்டிங்கும் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பேச போகிறது ஹார்ட் பேர்ன் டாபிக். ஸோ அதை எப்படி வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பேசலாம்.